வெல்கம் டு என்சைக்ளோபீடியா ஸ்பை ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கா விதைத்த வினைகள் பாகம் 2 பார்க்க போகிறோம். ஆப்கான் மேலே அமெரிக்காவுக்கு ஏன் இவ்வளோ ஆசை பார்க்கலாமா? ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா போர் நடத்துறதுக்கு காரணம் 9/11 தாக்குதல். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்றுச்சுன்னு நீங்கள் நினச்சா அது ரொம்ப தப்பு. ஏன்னா அமெரிக்கா ஜிம்மி கெட்டர், அதாவது அதிபர் ஜிம்மி கெட்டர் காலத்திலேயே ஆப்கானிஸ்தான் மேல ஒரு குறி வச்சிருச்சு. ஆப்கானிஸ்தான் மலைகளும் பாலைவளங்களும் இருக்கிற ஏழை நாடு. முக்கிய தொழிலா இந்த இருந்த விவசாயமும் அங்க நலிவடைஞ்சிருச்சு. அந்நிய நாட்டோட தயவுல தான் அங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. முக்கியமா ரஷ்யா வந்து அவங்களோட நட்புறல இருந்துச்சு. இப்போ இப்படிப்பட்ட நாட்டை அமெரிக்கா ஏன் அடைய நினைச்சதுன்னா, சினிமாவில எப்பவுமே அண்டர் கவர் ஆபரேஷனுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய அண்டர் கவர் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா தயாராகிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதோட முதல் காதலி எண்ணெய் நாடுகள் தான். போர் மூலமா மத்திய கிழக்கு எண்ணெய் நாடுகளை தன்னோடதாக்கிருச்சு. அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஒரு பெருந்தடையா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. வளைகுடா நாடுகள்ல இருக்கிற எண்ணெய் வர்த்தகத்தை தன்னை ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடம் தான் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் ஒரு சின்ன நாடு. 175 வருஷமா வாழ்க்கையோட ஒன்னா போரை பார்த்துட்டு வர நாடு. முதல்ல பிரிட்டன் கையில சிக்கிச்சு, அப்புறம் போராட்டம் பொறிச்சின்னு தொடங்கி 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது யாரோ ஒருத்தர் கையில மாட்டிக்கும். காரணம்னா மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஆசிய நாடுகளுக்கும் இணைப்பு பாலமா ஆப்கானிஸ்தான் தான் இருந்துச்சு. இது உலக நாடுகளுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்துச்சு. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா ரஷ்யா இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யா சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைக்கும் போது முதல்ல நட்பு கரம் நீட்டினது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கு இப்ப மறுபடியும் ஒரு சிக்கல் வந்துச்சு. பிரிட்டிஷ் விடுதலை பண்ணதுக்கு அப்புறமும் ஆப்கானிஸ்தான்ல மன்னராட்சி தான் தொடர்ந்துட்டு வந்துருச்சு. சுல்தான் அமீன் அவங்களோட ஆட்சி வந்து சிறப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மன்னர்களுக்கு இருந்தவங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. வெறும் பெயரளவுக்கு மட்டும் மன்னர்களா இருந்தாங்க. புரட்சியாளர்கள் நினைச்சா எப்ப வேணா ஆட்சியை கவிழ்த்திடாம நிலைக்கு போயிடுச்சு. இப்போ ஜெகர்சா கிட்ட இருந்து அவரோட தம்பி ஆட்சியை கைப்பற்றினாலும் ரஷ்யாவோட இருந்த உறவு வந்து எப்பவுமே பாதிக்கல. ஏன்னா ஆப்கானிஸ்தான் முதல் முழுசா வந்து பஞ்சத்தில் இருந்துச்சு. அவங்களோட தினசரி உணவு கூட ரஷ்யாவை நம்பிதான் இருந்துச்சு. இப்போ அமெரிக்காவோட என்ட்ரி இத காரணமா வச்சுதான் ஆப்கானிஸ்தான்ல இருந்துச்சு. ஆப்கான்ல பழமைவாதிகளும் கம்யூனிசம் பேசுற மத நம்பிக்கை இல்லாத ரஷ்யா மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. இத வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கிச்சு. ஏன்னா இது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஃப்ரீ ஹிட். ரஷ்யா மேல டைரக்டா போர் தொடுக்க முடியாதுங்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. அமெரிக்காவோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் சிஐஏ அவங்க மூலமா இந்த புரட்சியாளர்களுக்கும் பழமைவாதிகளுக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. ஆயுத பயிற்சி, மக்கள் ஜனநாயக கட்சிங்கிற இயக்கம் மன்னராட்சியை கலைச்சிட்டு ஆட்சியை நிறுவிச்சு ஜனநாயகங்கிற பேர்ல ஊழல் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதனால ஏமாந்தவங்களும் ஆயுத ஏந்தி போராட ஆரம்பிச்சாங்க. இந்த எல்லாத்தையும் இந்த ஆயுத ஏந்தி போராடுறவங்க பயிற்சியாளர் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு சிஐஏ அமைப்பு மறுபடியும் ஒரு ஆயுத பயிற்சி கொடுத்துச்சு. இப்போ எப்போ இருந்தாலும் அரசுக்கு உதவ ரஷ்யா வரும்னு அமெரிக்கா நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்துச்சு. இஸ்லாமிய தேசத்தை முன்வைக்கிற நபர்களை எதிரா மாத்தி ரஷ்யா முன்னாடி நிறுத்துச்சு அமெரிக்கா. இது எல்லாமே அமெரிக்காவோட இன்டைரக்ட் செயல்பாடுதான். ரஷ்யாவை முறியடிக்கிறதுக்காக இஸ்லாமிய தேசம்னு தூண்டி விட்டுச்சு அமெரிக்கா. இப்போ ஜகர்சா கிட்ட இருந்து நூர் முகமது அவருங்கிற ஆட்சியை பிடிக்கிறாரு. அவரை கொண்டுட்டு ஆப்கானிஸ்தான்ல அமீன் ஆட்சியை பிடிக்கிறாரு. அமீன் வந்து ரஷ்யா சொல்ற எந்த அறிவுரையுமே காது கொடுத்து கேட்கறதா இல்ல. பட் புரட்சியாளர்கள் அமீனை கொன்றுவாருங்கிற காரணத்தினால களத்துல இறங்கி துவம்சம் பண்ணி ஆப்கானிஸ்தானை பிடிச்சது ரஷ்யா. அமெரிக்க அதிபர் ஜிம்மி கட்டருக்கு இது சுத்தமா பிடிக்கல. ரஷ்யாவோட நட்புல இருக்கிறது அமெரிக்காவுக்கு பிடிக்கல ஜிம்மி கட்டர. அதனால அடுத்த ஆட்சி வந்து ரீகன் தலைமையில அமெரிக்கா ஆட்சி வந்துச்சு. இப்போ சிஏ கொடுத்த ஆயுத பயிற்சியில ஆப்கான் புரட்சிக்காரங்க பயிற்சி பெற்றாங்க. ரஷ்யா செயல்பாடுகள் அந்த பயிற்சி பெற்ற புரட்சியாளர்களை கோபத்தை தூண்டுச்சு. அமெரிக்காவால ஆப்கானை வசப்படுத்த முடியல. பட் இவங்க இந்த பயிற்சி பெற்ற புரட்சியாளர்களாக முடியும்னு நினைச்சாங்க.
மற்ற பேரை நம்பினாங்களோ இல்லையோ, ஒரு சவுதி அரேபியக்காரு ஒரு இளைஞர் அவர் நம்பினார், இஸ்லாமிய இளைஞர். அவர் யாருன்னா ஒசாமா பெல்லாடன். அவர் வந்து இஸ்லாமிய என் கணவன்னு நினைச்சாரு. அமெரிக்கா வளர்த்து விட்ட செல்லப்பல்ல தான் ஒசாமா பெல்லாடன். யார் இந்த ஒசாமா பெல்லாடன்? ஆப்கானுக்கு எப்படி வந்தாரு? அமெரிக்காவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர். நன்றி.